ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு குக்கிங். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி சிக்கன் 65 எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீட்லேயே பார்க்கலாம். இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து டீஸ்பூனில் எடுத்துருக்கேன், ஹாஃப் டீஸ்பூனு. மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலா வந்து 100 கிராம் எடுத்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து வெறும் 50 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான 2 டேபிள்ஸ்பூனில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நார்மலாக வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். அது அவங்கவுங்க தேவைக்கான உப்பு போட்டுக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா விரசிடலாம். நார்மலாக ட்ரையாக விரசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே விரச ஆரம்பிப்போம். இது வந்து ரொம்ப குளகுளகுளன்னு ஆயிடாமல் கொஞ்சம் நல்லா திக்காக கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கணும். நல்லா தேவைங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் மிளகாத்தூள் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், அதனால் கலர் எதுவும் சேர்க்க வேண்டாம். நார்மலாகவே கலர் வந்துடும், ஃபுட் கலர் அமைதி சேர்க்க போகிறது இல்லை. இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் 1 கிலோ சிக்கனை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் மாதிரி இருக்கணும், நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இது கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் சேர்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சின்ன சின்ன கேப்பும் கூட இல்லாத அளவுக்கு நல்ல அழுத்தி பிணைஞ்சு விட்டுடலாம். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து ஒரே ஒரு முட்டையை உடச்சி இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். எதுக்கு லாஸ்ட்டாக அப்படின்னா, இது வந்து லேயர் ஃபார்ம் ஆகும், மேலே ஒரு லேயர் மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகி அந்த கன்சிஸ்டன்சியை வந்து கிளியராக கொடுக்கும். அதுக்காக தான் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இது லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு இதில் நம்ம டைரெக்டாக வெயிலில் வச்சு இது பண்ண போகிறோம். ஒரு மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெயிலில் மேரினேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து நார்மலாக ஆயிலை வந்து சட்டியில் ஊற்றிட்டு அதை பொறிச்சு எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஆயில் வந்து இதுக்கு முழுகி போகிற அளவுக்கு வேண்டாம், ஓரளவுக்கு பாதி வேகிற அளவுக்கு கடந்தால் போதும். சிக்கனோட பாதி வேகிற அளவுக்கு கடந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம், நல்லா எல்லாத்தையும் போட்டுருவோம். இப்போ நான் வந்து 1 கேஜி எடுத்திருக்கேன். இப்போ டைரெக்டாக 1/2 கேஜியை உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுறேன். நம்ம வந்து பிரட்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். எதுக்கு பிரட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது பிரட்டினோன்னா அதில் உள்ள மேலே உள்ள அந்த இது கோட்டிங் எல்லாமே உடனே கீழே உடஞ்சி விழுந்துடும். இதே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து இது பண்ணிங்க அப்படின்னாச்சு, அது எல்லாம் கூட ஒட்டிக்கும். நம்ம லாஸ்ட்டாக ஒட்டணும் அப்படிங்கிறக்காக தான் முட்டை சேர்த்துருக்கோம். அதனால் கோட்டிங் நல்லாவே வரும், மசாலா நல்லா உள்ள வரைக்கும் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சுட்டுருக்கு, நல்லா வெந்துருச்சு, ஆல்ரெடி வெந்துருச்சு. இப்போ நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு எடுக்க வேண்டாம், லைட்டாக கிண்டி விட்டு இந்தளவுக்கு டெக்ஸ்சர் வரட்டும். நம்ம ஒரு ரோட்டு கடையில் நம்ம சிக்கன் 65 எப்படி சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும் கண்டிப்பாக. இதில் இது வந்து இஞ்சி பூண்டு வேணுங்கிறவங்க இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஆனால் இஞ்சி பூண்டு போட்டால் வந்து ஒரு கார்புத்தன்மை இருக்கிறனால இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த இன்க்ரீடியன்ஸுக்கு. இப்போ பாருங்கள் இதோட டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நான் இப்போவும் எடுக்க போகிறது இல்லை, நான் திருப்பி உள்ளே தான் போட்டுட்டு மறுபடியும் கிண்டி விட போகிறேன். இப்போ நான் கருவேப்பிலை கொத்து வச்சுருக்கேன், அதை டைரெக்டாக அது கூட ஒரு அரை பஞ்சு போட மாதிரி போட்டுக்கிறேன் கனெக்ட் பண்ணிவிட்டு. என் கை நிறைய நிற்கிற மாதிரி கருவேப்பிலையை கொத்து அப்படியே டைரெக்டாக நான் ஆயிலில் விட்டுடுறேன். இது எதுக்காக இந்த மாதிரி ப்ராசஸ் செய்கிறோம் அப்படின்னா, இந்த இதில் உள்ள அத்தன்டிக்கோட ஃப்ளேவர், அந்த கறிலிவத்தில் இருக்க அத்தன்டிக் ஃப்ளேவர் அந்த இதில் இறங்கி அந்த கருவேப்பிலையும் நல்லா வந்து மொறுமொருன்னு கிறிஸ்பி ஆயிரும். அந்த டேஸ்ட்டும் அந்த டேஸ்ட்டும் சிக்கனோட டேஸ்ட்டு மசாலா டேஸ்ட்டு சேரும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ரோட்டு கடையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஹோம்மேடில் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நல்லா பாருங்கள், இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல டெக்ஸ்ட் மாதிரி நல்ல நீட்டாக இருக்கும், நல்லா கொதித்து வரட்டும். ஒரு கருவில் நம்மளுக்கு தெரியும், முருகி வந்த அளவுக்கு தெரியும். அந்த டைமில் நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயில் கொதிச்சுட்ருக்கு. நான் இந்த டைமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ ஒரு டெக்ஸ்சர் என்ன அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு வந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ரோட்டு கடையில் நம்ம எப்படி வாங்குவோமோ அதேமே அது இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.